லக்ஷ்மி அவர்கள் எழுதின அவள் ஒரு தென்றல் என்ற நாவலின் அடுத்த பகுதி பகுதி மூன்று கண்களில் நீர் பெருகி கன்னத்தில் உருண்ட கண்ணீரை மெல்ல துடைத்துக் கொண்டு போர்வையை சற்று தள்ளிவிட்டு எதிர்பலகையில் படுத்திருந்த முரளியை பார்த்தால் ரம்யா கண்களை மூடிக்கொண்டிருந்தான் அவன் ஆனால் தூங்கவில்லை என்பதை அடிக்கடி அசைந்து கொடுத்து அவனது கால்கள் காட்டிக் கொடுத்தன மறுபடியும் போர்வியை தலைமீது வழியுவிட்டு கொண்டாள் ரம்யா தடக் தடக் என்று ஒரே ரீதியில் வண்டி ஓடியது போல அவளது நினைவும் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது ஐயோ அம்மா என்று அவள் வாய் திறந்து அளரவே இல்லை அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு வழி தாழ முடியாது அவள் துவண்டு தரையில் தானே விழுந்த போதுதான் பெரியப்பா பயந்து போய்விட்டார் செத்து தொலைக்கப் போகிறாள் கொலைகேசில் வந்து முடிந்துவிட்டாள் என்ற அச்சம் கை தாங்களாக அவளை பிடித்து உள்ளே அறைக்குள் ஒரு பாயின் மீது கிடத்தி முதுகில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவினாள் பெரியம்மா என்ன இருந்தாலும் அவங்க மகதான இப்படி போன அடி அடிப்பான பெரியம்மா கத்துவது அரைகுறையாக காதில் கேட்டது ரம்யாவுக்கு அதற்கு பின் முதுகில் பட்ட காயத்தில் சீல் கோர்த்து கொண்டு காய்ச்சலும் நோவுமாக அவள் பத்து நாட்கள் படுத்து விட்டாள் டாக்டரை அழைத்து காட்ட பெரியம்மாவுக்கு பயம் இப்படி மிருகத்தனமாக காயம் ஏற்படும்படி யார் அடிச்சது என்று டாக்டர் கேட்டு தொலைப்பாரே தனக்கு தெரிந்த கை வைத்தியமாக வேப்பிலையை மஞ்சளுடன் வைத்து அரைத்து முதுகில் தடவினாள் பெரியம்மா நாய் அடிப்பான அசிங்கத்தை சுமப்பானேன்னு சொல்லுவாங்க அது சரியா போச்சு அவள் எழுந்து வீட்டு வேலைகளுக்கு உதவுறதுக்குள்ள இவளுக்கு பணிவிட செஞ்சு நான் மேல போயிடுவோம் போல இருக்கு அழுத்து கொண்டால் பெரியம்மா ரம்யா பெல்ட் காயத்தால் ஏற்பட்ட புண்ணால் செத்து விடுவாளா என்ன இன்னும் என் ரம்யா பெல்ட் காயத்தில் ஏற்பட்ட புன்னால் செத்து விடுவாளா என்ன இன்னும் என்ன என்ன அனுபவங்கள் பாக்கி இருக்கின்றனவோ ரம்யாவுக்கு சில நாட்களில் காயம் மாறி காய்ச்சல் குறைந்து எழுந்து விட்டாள் பெரியம்மாவுக்கு கொஞ்சம் ஓட்டவாய் கூட தன் சகோதரிகளிடம் ரகசியமாக ரம்யா செய்த காரியத்தை சொல்லி அது மெல்ல மெல்ல அங்கும் இங்குமாக பரவிவிட்டிருந்தது அதற்கு பின் அவளை சட்டென்று யாருக்காவது கட்டி கொடுத்து தலை முழுகிவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்ததில் தவறு இல்லை அவளது பெற்றோர்கள் இருந்திருந்தால் அவர்களும் அப்படித்தான் முடிவு செய்திருப்பார்கள் ஆனால் வந்த வரன்கள் பெண்ணை பார்த்து முதலில் இசைந்தனர் பின்னர் எப்படியோ காற்று வாக்கில் நடந்த கதையை கேட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர் ஆண்டு ஒன்று இரண்டு என்று நகர்ந்து ரம்யாவுக்கு வயது இருபத்தி இரண்டை விட்டது இன்னமும் அவள் பாரமாக அவர்களுக்கு பெரும் தலைவழியாக கல்யாணமாகாத ஒரு சுமையாக வீட்டில் இருந்து கொண்டிருந்தாள் மகனுக்கு கல்யாணம் கூடி வந்து கொண்டிருந்த சமயம் அது ஒரு நல்ல இடத்தில் பெண் அமைந்து விட்டிருந்தது கதையை ரம்யாவின் அவர்கள் கேட்டுவிட்டு ஓட்டம் எடுக்கும் முன் அவளை யாருக்காவது சட்டென்று கல்யாணம் செய்து வைத்து வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் அந்த முயற்சியில் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள் அவளை பொறுத்தவரை அவளது கல்யாணம் ஒரு நாளேட்டில் வந்த மணமகள் தேவை என்ற ஒரு விளம்பரத்துக்கு பெரியப்பா எழுதி போட்ட கடிதத்திற்கு வந்த பதிலில் நிச்சயிக்கப்பட்டு விட்டது முப்பது வயதை தாண்டிவிட்ட வாலிபருக்கு மணமகள் தேவை மணமகன் ஒரு பட்டதாரி சொந்த வீடு உள்ளவர் விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர் குடும்ப பொறுப்பான கொஞ்சம் படித்த பெண்ணாக இருந்தால் போதும் குளம் கோத்திரமெல்லாம் பொருத்தமாகத்தான் இருந்தது பெண்ணை பார்க்க வந்த முரளி வயதை தாண்டிவிட்டவன் போல தெரியவில்லை இன்னும் சற்று இளையவனாகவே தெரிந்தான் வாட்ட சாட்டமாக நல்ல நிறமாகவே இருந்தான் வரதட்சணை தேவையில்லை பெண்ணை கட்டி கொடுத்தால் போதும் நகைகளும் தேவையில்லை நோயாளியாக படுத்திருக்கும் என் தாயின் நகைகள் அனைத்துமே வரப்போகிறவளுக்குத்தான் என்றான் முரளி அண்ணன் தம்பி அக்கா என்ற நெருங்கிய உறவினர்கள் யாருமில்லை என்றான் கல்யாணத்தை ஒரு கோயிலில் நடத்தி கொடுத்தாலும் போதும் என்றான் இப்படி ஒரு நல்ல வரன் ரம்யாவுக்கு எங்கே கிடைக்கப் போகிறான் அவளை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை பெரியப்பா வேண்டாம் என்று சமயத்தில் அவள் சதி செய்துவிட போகிறாளோ என்ற பயம் மிக துரிதமாக அவசரமாக நடந்தது அவர்கள் கல்யாணம் மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொல்வதையே காரணம் காட்டி சீர் நகை துணி என்று கைவிட்டு எதையுமே செய்யாது அவள் தாய் விட்டு போன அந்த பணத்திற்குள்ளேயே ஒரு சிக்கனமான கல்யாணத்தை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் கூரையும் தாளியும் மாப்பிள்ளை முரளி கொண்டு வந்து விட்டான் வேட்டியும் அங்கவஸ்திரமும் எடுத்து கொடுத்து தெரு மனிதர்களை வாயாலே அழைத்து தெருக்கோடி கல்யாண மண்டபத்திலே ஒரு அவசர கல்யாணமாக அதை முடித்து அந்த கையோடு அவளை புகுந்த வீடு அனுப்பிவிட்டிருந்தார்கள் அவளது பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவர்கள் வீட்டுக்கு மாடாக உழைத்தும் மதிப்பின்றி அந்த ஒரு குற்றத்துக்காக மனம் நோகும்படி அவர்களால் அடிக்கடி சாடப்பட்டு வாழவும் முடியாது சாகவும் துணிவின்றி தவித்துக் கொண்டிருந்த அவள் அந்த திருமணத்தை ஒரு விடுதலையாக எண்ணி மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அந்த அனுபவத்திற்கு பின் ஆண் குலத்தின் மீதே அவளுள் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தது உண்மை ரம்யா பார்க்க ஆள் நல்லாவே இருக்கான்னு மயங்கிவிடாதே மஞ்சள் கையிற்றால் கழுத்திலே மூன்று முடிச்சு போட்டு விட்டான் என்பதற்காக நீ தூக்கு போட்டு கொண்டு விடாதே இந்த கல்யாணம் உன்வரை ஒரு விடுதலை அந்த வீட்டிலிருந்து சட்டிக்குள் விழுந்தது போல ஒரு அடிமை வாழ்வில் கல்யாணம் என்ற கொத்தடிமை நிலைக்கு மாறிவிடாதே தாகமா இருக்கா சாத்துக்குடி உரிச்சி தரவா முரளி திடீர் என்று போர்வியை விட்டெறிந்து விட்டு எழுந்து உட்கார்ந்து பரிவுடன் கேட்டபோது அவள் முணங்கினாள் வேண்டாம் தூக்கம் வருது என்றபடி திரும்பி பலகை தடுப்பு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ரம்யா பத்ரம் ரம்யா பத்ரம் என்பது போல தடக் தடக் என்று வண்டி தண்டவாளத்திலே ஓசை எழுப்பிக் கொண்டு சென்றது அவள் அழுப்பிலே உறங்கி போய்விட்டாள் வண்டி திருச்சி ஜங்ஷனை அடையும் முன்பே விடிந்து விட்டது விடுக்கென்று அவள் எழுந்து உட்கார்ந்தாள் தலையணை போர்வை இரண்டையும் அவளிடம் இருந்து வாங்கி தன் படுக்கோயுடன் வைத்து சேர்த்து கட்டியபடி முரளி சொன்னான் நம்ம ஊருக்கு போக இதுக்கு மேல பஸ் பிடிக்கணும் ரயில் நிலையத்தில் இறங்கினதும் பயணிகள் தங்கும் அறையில பல் துளைக்கி முகம் கழுவிக்கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின் கிளம்பலாம் ரொம்ப அழுப்பா இருக்கா ரம்யா இல்லை என்பதற்கு அடையாளமாக அவள் தலையை அசைத்தாள் அவள் திருமணம் நிச்சயமாகி பின்னர் ஒரு நாள் பெரியம்மாவிடம் பெரியப்பா சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டாள் பேச்சில் தன் பெயர் அடிபடுவதை கேட்டு துணுக்குற்று சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு நடையில் வந்து நின்று உற்று கேட்டாள் அவளை யாரும் மனித பிறவியாக கருதி அவளது திருமணத்தை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லவில்லை இங்கும் அங்கும் பேச்சு வாக்கில் காதில் பட்ட விவரங்களில் இருந்து அவள் தன் புகுந்த வீட்டைப் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தாள் சங்கரபுரம் சுத்த பட்டிக்காடாமே பெரியம்மாவின் குரல் ஓங்கி ஒழித்தது ஆமா ரம்மியா செஞ்ச காரியத்துக்கு இந்த பிள்ளையாண்டானாவது வந்து கட்டிக்கிட்டு போறானேன்னு நீ சந்தோஷப்படணும் இதுக்கு மேல வசதியான இடம் இவளுக்கு கிடைக்குமா சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம் தொலையட்டும் சேலம் போற நெடுஞ்சாலையின் திருப்பத்துல சில மைல் தூரத்துல இந்த கிராமம் இருக்கான் ஆனா மின்சாரம் தண்ணீர் குழாய் எல்லா வசதியும் வந்து விட்டதாம் காவேரி பாசனம் வெற்றிலை கொடிக்கால் காய்கறி தோட்டம் நஞ்சை பயிர்னு நல்ல செழிப்பான இடம் போய் பொண்டாட்டிக்கு வேண்டிய சாமான்களை அவனே வாங்கி கொண்டு வந்து போடுறான் உனக்கு என்ன கவலை வீட்டு உபயோகத்துக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்காமே பின்ன ஒரு விவசாயி பென்ஸ்காரா வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பட்டணத்து ராணி அந்த பட்டிக்காட்டுல போய் எப்படித்தான் குப்பை கொட்ட போறாளோ பெரியப்பா திரும்பும் சத்தம் கேட்டதும் அவள் சட்டென்று சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு விட்டாள் நெஞ்சு பக்கென்று என்று அடித்து கொண்டது கையை விட்டு போனாலே போதுமென்று அவளை அவர்கள் ஒரு பட்டிக்காட்டுக்கு கல்யாணம் என்ற பந்தத்தில் விரட்டுகிறார்கள் அவளுக்கும் அவர்களை விட்டு தொலைந்தால் போதும் என்ற வெறுப்பு மூண்டு விட்டிருந்தது பொண்ணு வருது பொண்ணு வருது பொட்டி வண்டி இல்ல மாப்பிள வரார் மாப்பிள வரார் மாட்டு வண்டி என்று எப்பொழுதோ கேட்ட ஒரு பாட்டின் வரி நினைவுக்கு வர அவள் கோபத்துடன் கீழ் உதட்டை கொண்டாள் வண்டி நிலையத்தை அடைந்தது பளிச்சென்று பொழுது நன்றாகவே விடிந்துவிட்டிருந்தது பரபரப்புடன் சாமான்களை இறக்கிவிட்டு அவளுடன் தானே கனமானவைகளை சுமந்து கொண்டு பயணிகள் தங்கும் அறைக்குச் சென்றான் முரளி பல் துளைக்கி முகம் கழுவி முடியை சீராக்கி கொண்டு பெட்டியிலிருந்து புதுசா சேலை ஒன்னை எடுத்து உடுத்திக்கொள் ஏன்னா புது பொண்ணான எங்க ஊருக்கு கூட்டிட்டு போக போறேன் வீட்ல நாலு பேர் வந்திருப்பாங்க தொண்டையை கணைத்து கொண்டான் முரளி ஆகட்டும் என்று மௌனமாக அதற்கும் அவள் தலையை அசைத்தாள் பெரியம்மா வாங்கி தந்திருந்த அந்த சில்க் சேலையை எடுத்து உடுத்திக்கொண்டாள் பஸ் புறப்படும் முன் பூக்குடையை வைத்து கூவிக்கொண்டிருந்த பூக்காரியிடம் இருந்து இரண்டு முளம் கதம்பும் வாங்கி அவளிடம் கொடுத்தான் முரளி அவள் மௌனமாக அதை வாங்கி தலையில் சூட்டிக்கொண்டாள் மனதில் விருப்போ வெறுப்போ இல்லாத ஒரு விரக்தி நிலையில் அவள் பஸ் பிரயாணத்தை தொடங்கினாள் பஸ் வெகுநேரம் ஓடுவது போன்ற பிரமை மணி என்ன இருக்கும் என்று அருகில் உட்கார்ந்திருந்த கணவனிடம் கேட்க மனமில்லை ஜன்னல் வழியே தெரிந்த வெளிப்புற காட்சிகளை பார்த்தபடி இருந்தாள் அவள் பெரியப்பா சொல்லியபடி செழிப்பான பகுதிதான் அது அகன்று கரை தெரியாது புரண்டு ஓடிய காவிரி நெடுஞ்சாலையில் வெகு தூரம் பஸ் பயணத்தில் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தது காவிரிக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையே பசிய வயல்கள் மறுபக்கம் நீல தொடராக மலை குன்றுகள் அதற்கும் சாலைக்கும் இடையே வெற்றிலை கொடி கால்கள் பார்க்க கண்களுக்கு இதமான காட்சி நெடுஞ்சாலையின் திருப்பம் ஒன்றில் பஸ் குழுக்களுடன் நின்றது சங்கரபுரம் பயணிகள் இறங்குங்கள் நடத்துனர் குரல் கொடுத்தார் அவர்கள் அங்கே இறங்கினார்கள் சாமான்களை இறக்கி வாங்கி சாலையோரமாக வைத்து கொண்டான் முரளி இதோ போகுது பாரு குறுக்கே ஒரு மண்பாதை அது வழியா நாம இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கணும் நம்ம வீடு ஊருக்கு எல்லையில இருக்கிறதால சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் சாமான்களை தூக்கிக்கிட்டு நடக்கணுமா அவள் பிரமிப்புடன் பார்ப்பதை புரிந்து கொண்டவன் போல புன்னகைத்தான் முரளி நம்ம வீட்டு வண்டிய நாகப்பம் கொண்டு வருவான் முன்னாடியே ஏற்பாடு அது நம்ம வண்டிதான் மகிழ்ச்சியுடன் மண்பாதை வழியாக சலங்கைகள் ஒழிக்க காங்கேய காளைகள் பூட்டிய அழகானது ஒரு வில்வண்டி வந்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டினான் முரளி பெரியம்மா சொன்னது போல மாட்டு வண்டி ஒன்றும் கேவலமானதாக இருக்கவில்லை பஞ்சு மெத்தை வைத்து பச்சை வண்ணம் பூசப்பட்டு சக்கரங்களுக்கு ரப்பர் அடிச்சிருந்த அந்த வண்டியில் அவள் ஏறிக்கொண்டபோது போது சென்னையில் அவள் பஸ்களில் நின்று கொண்டும் சாய்ந்தாடி கொண்டும் பயணப்பட்டதை விட இந்த மாட்டு வண்டி சுகமாகவே இருந்தது சிறிது பொழுதிலே வண்டி ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பிய வீட்டின் கேட்டின் முன் நின்றது நாகப்பன் கேட்டை திறந்துவிட்டு வண்டியை உள்ளே ஓட்டினான் வேப்பமரம் மாமரம் புளியமரம் என்று பல்வேறு மரங்கள் அடர்ந்த சிறிய காடு போன்று தென்பட்ட முன் தோட்டத்தை தாண்டி உள்ளே சிறிது தூரம் சென்று புதிதாக சாயமடிக்கப்பட்டிருந்த ஒரு நீல வண்ண காரை கட்டடத்தின் முன் நின்றது வண்டி அவள் இறங்கிய போது பார்த்தாள் தூண்களில் இருபக்கமும் வாழை மரங்கள் வாசலில் செம்மண் கட்டிய பெரியதொரு கோலம் புது மருமகளை வரவேற்க பழிச்சிட்டுக் கொண்டிருந்தன உள்ளே இருந்து ஆரத்தை கொட்டு என்று ஒரு குரல் கேட்டது இரண்டு சுமங்கலி பெண்கள் ஆரத்தியுடன் வந்தனர் மஞ்சள் நீரை சுழற்றி கொட்டியதும் ஒருத்தி அவள் கன்னத்தை தொட்டு தடவி திருஷ்டி சொடுக்கினாள் வலதுகால் எடுத்து வச்சு உள்ளவாமா உத்தரவிட்டால் இன்னொருத்தி கூடம் போன்ற பகுதியில் பலர் உட்கார்ந்திருந்தனர் தம்பி முதல்ல பொண்ணை விளக்கத்தை சொல்லு பிறகு உங்க அப்பா படத்துக்கு கும்பிட்டு விட்டு உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ யாரோ பெரியவர் உத்தரவிட்டார் அவர் சொன்னதை எந்திரமாக செய்தான் முரளி கையோடு கொண்டு வந்த தன் அம்மாவின் காமாட்சி விளக்கையும் வீட்டின் பூஜை அறையில் இருந்த பெரிய குத்து விளக்கையும் ஏற்றிவிட்டு கூடத்து சந்தன மாலையில் அலங்காரமாக தென்பட்டு தெய்வமாகி விட்ட மாமனாருக்கு மரியாதையாக விழுந்து கும்பிட்டாள் ரம்யா இப்படி வா அம்மா அறைக்குள்ள படுத்திருக்காங்க என்ற முரளி அந்த பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்றான் அவளை கூடத்தை ஒட்டிய அறையில் வெளிப்புற ஜன்னலை சாத்தி இருந்ததால் வெளிச்சம் குறைவாக இருந்தது மேலே தெரிந்த வெண்டிலேட்டர் வீசிய மெல்லிய ஒளியில் பெரிய கருங்காலி கட்டிலின் மீது மெத்தை விரிப்பில் படுத்து கிடந்த நோயாளி பெண்ணொருத்தி தன்னை கண்டதும் தலையை திருப்ப முயல்வதை பார்த்தாள் அம்மாவுக்கு பாரிச வாயு ஒரு கையும் காலும் விளங்காமல் படுத்திருக்காங்க பண்ணாத வைத்தியம் பாக்கி இல்லை இடது பக்கம் மரத்து போய் கிடக்காங்க தான் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியல அம்மாவை கவனிச்சுக்கிறது உன்னோட பொறுப்பு முரளி முருகளித்தான் முன்தலை பட்டையாக வெளுத்து முகம் சிறிது உப்பி காணப்பட்ட அந்த அம்மாளா அவளுடைய மாமியார் அவளுடைய மாமியார் ஒரு நோயாளி என்பதை யாரும் இதுவரை தெரிவிக்கவில்லையே அம்மா உங்க மருமகளை பாருங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்கம்மா முரளி கண்கலங்கியவனாக தன் கைகளை கூப்பிக்கொண்டு நின்றான் ரம்யாவும் தன் கைகளை கூப்பிக் கொண்டாள் படுத்திருந்தவள் மிகவும் சிரமப்பட்டு தலையை அவர்கள் பக்கம் திருப்பினாள் ரம்யாவை கண்டதும் அவள் முகம் பளிச்சென்று ஒளிவிட்டது வாமா கெட்டவாய்ப்படி இப்படி என்று மெல்லிய குரலில் தடுமாற்றமாக அழைத்தாள் அருகில் வந்த மருமகளை வலது கையால் மெல்ல தொட்டாள் மகராசியா என் மகனோட பூவும் பொட்டுமா நீண்டகாலம் சுகமாக இருக்க இறைவன் அருளட்டம்னு பிரார்த்திக்கிறேமா தழுதழுத்தாள் அவள் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரை சட்டென்று மகன் தன் மேல் துண்டால் துடைத்து விட்டான் என்னமா அது இப்ப போய் இது ஆனந்த கண்ணீர் முரளி பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவள அணி கொண்டு வந்திருக்க கையும் காலும் நல்லா இருந்தா இத்தனை நாளி நான் உங்களை வரவேற்க வீட்டை படுத்தி இருப்பேன் என்றாள் பின்னர் தன் தலையணியின் அடியில் கிடந்த கொத்து சாவியை மெல்ல துளாவி வலது கையால் சிரமத்துடன் எடுத்து மருமகள் முன் நீட்டினாள் இந்தாமா ரம்யா இனி இந்த வீட்டு பொறுப்பு உன்னோடது சாவியை நீயே வச்சுக்கிட்டு குடும்பத்தை சீரா கவனி முரளிக்கு சில சமயம் ரொம்ப கோபம் வரும் அப்பனை போல கொஞ்சம் முன்கோபி ஆனா நல்ல புள்ள அவன் இந்த காலத்து புள்ள இல்லம்மா கிட்ட பாசமும் பிரியமா இருக்கிற ஒரு நல்ல புள்ள போக போக அவனை நீ தெரிஞ்சுப்ப சாவி எடுத்துட்டு போய் இரும்பு பெட்டியை திறந்து உள்ளே வச்சிருக்கிற நகைகளை எடுத்து போட்டுக்கோ மேலே போட்டு இருக்கிற இந்த கவரிங் சமாச்சாரங்களை முதல்ல கலட்டி வை எங்க வீட்டு மருமகளா லட்சணமா என் நகைகளை போட்டுக்கிட்டு நல்லா இருமா இதுவரை யாரும் ரம்யாவிடம் இப்படி அன்பாக பேசியதே இல்லை என்ற காரணத்தினாலோ அவள் எதிர்பார்த்தபடி புகுந்த வீடு ஒரு பயங்கர சிறையாக இல்லை என்ற நிம்மதியாலோ ரம்யா கண்கலங்கி போனாள் மாமியார் நீட்டிய சாவியை இரண்டு கைகளை நீட்டி ஏந்தி பெற்று ரம்யா சென்னையில் பெரியப்பா சொந்தமாக கட்டியிருந்த அந்த சிறு புறா கூண்டு வீட்டுடன் ஒப்பிட்ட அவர்களது கிராமத்து வீடு அவளுக்கு ஒரு அரண்மனை போல் வியப்பை தந்தது பெரியதொரு தோட்டத்திற்குள் கட்டப்பட்டிருந்த பழைய காலத்து வீடு முன்பகுதியை சமீப காலத்தில்தான் சீர்திருத்தி மாடி கட்டடமாக மாற்றியிருந்தான் முரளி அப்படியே மாடியில் ஒரு அறையும் கட்டிவிட்டிருந்தான் பின்பகுதி பழைய பாணியில் கூடம் தாழ்வாரம் என்றபடி இருந்தது அது ஓட்டுக் கட்டடம் பின்பக்கம் இரண்டாவது கட்டு அங்கு சாமான்கள் சேமிக்க சில அறைகளும் நடுவில் வெளிச்சம் தர முற்றமும் இருந்தது அதை தாண்டி அந்த பெரிய கதவை திறந்து வெளியே வந்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரு பெரிய தோட்டத்திலே பூச்செடிகளும் காய்கறி வகைகளும் இருந்தன தோட்டத்தின் ஒரு பகுதியிலே ஒரு பெரிய கிணறு அதன் அருகே மின்சாரத்தால் இயங்கும் பம்பு செட்டு சற்று தொலைவில் மாட்டுக்கொட்டில் அதில் இரண்டு டெல்லி எருமைகளும் இரண்டு கறவை பசுக்களும் தன் கன்றுகளுடன் நின்று கொண்டிருந்தன வந்திருந்தவர்கள் விருந்து சாப்பாட்டை முடித்து வாழ்த்துவிட்டு போனதும் மெல்ல தானே சுற்றி பார்த்து தன் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ரம்யாவுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது மனதில் வருத்தமாகவும் இருந்தது சாப்பாட்டிற்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம் என்று பெரியப்பா சொன்னது மிகவும் உண்மையே அந்த சூழ்நிலையில் அவள் பட்டினியாக கிழிந்த ஆடையில் வறுமையில் வாடி நிற்கப் போவதில்லை இது உறுதி ஆனால் அத்தனையையும் ஏற்க போகும் அவள் மனதிலே முரளி மீது ஏன் இந்த வெறுமையான உணர்வு கொஞ்சம் வெளியே போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் அதுவரை துணைக்கு நம்ம வீட்டு வேலை செய்யும் இருப்பாள் கவலை வேண்டாம் கதவை தாழ் போட்டுக்கொள் என்று கூறிவிட்டு முரளி வெளியே போய்விட்டிருந்தான் கொத்து சாவியை இடுப்பில் சொருகிக் கொண்டு விட்டால் மட்டும் போதுமா வீட்டை நிர்வகிக்க தெரிய வேண்டுமே மாமியார் ரத்தனம்மா படுத்திருந்த அறைக்குள் மெல்ல போய் நின்றாள் ரம்யா நானே உன்னை கூப்பிட்டோம்னு நினைச்சேன் இந்த வேலம்மா விருந்தாளிகளை கவனிக்கிற மும்மரத்துல இந்த பக்கமே வரல இப்படி அந்த நாற்காலி இழுத்து போட்டுட்டு உட்காருமா உத்தரவிட்டாள் ரத்தனம்மாள் நோயாளியாக படுக்கையில் இருந்தாலும் ரத்தனம்மாளின் பேச்சில் ஒரு ராணிக்கு உண்டான அதிகார தோரணை துணிப்பதை கவனித்தாள் ரம்யா நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் அன்றாடம் வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை விரிவாக எடுத்து சொன்னால் ரத்தனம்மாள் மாடுகளை கவனிக்க தனியாக ஒரு ஆள் இருக்கிறார் வீட்டை பெருக்கி பாத்திரம் துளக்கி கொடுத்து துணி துவைக்க வேலம்மாள் இருக்கிறாள் சமைக்கவும் மாமியாரை பார்த்து கொள்ளவும் தான் அவள் பாடுபட வேண்டும் என்று புரிந்தபோது அவளது கவலை பாதியாக குறைந்தது பெரியப்பா வீட்டில் அவள் அடிமையாக நாள் முழுவதும் முதுகு உடைய கை நகங்கள் தேய எப்படி உழைத்திருக்கிறாள் ஆனால் இங்கே கடின உழைப்பையெல்லாம் வேலையாட்கள் பகிர்ந்து கொள்ள அவள் குடும்பத் தலைவி என்ற பெருமையானது ஒரு பொறுப்பைத்தான் ஏற்கப் போகிறாள் கேட்க தெம்பாக இருந்தது ரம்யாவுக்கு மெல்ல கை நீட்டி மருமகள் முகத்தை வருடினாள் ரத்தினம்மாள் நான் இப்படி நோயாக விழுந்துட்டதுனால கல்யாணத்தை ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சுக்கிட்டு உன்னை அழைச்சிட்டு வந்துட்டான் முரளி ஆனா உனக்கு இங்கே எந்த குறையும் இருக்காதும்மா இரும்பு போகிறோல இன்னைக்கு நீ உடுத்திக்க ஒரு சேலை எடுத்து வைக்க சொன்ன முரளிக்கிட்ட வச்சிருப்பான் ஊரை கூட்டி எதுவும் செய்ய போறதில்ல இரவு சாப்பாட்டை சீக்கிரம் முடிச்சிட்டு நீ உன்னோட அரைக்கு போயிடு மருமகளை பார்த்து லேசாக சிரித்தாள் ரத்தனம்மாள் அதன் பொருள் அவளது மூளையில் உரைக்க சிறிது நேரமானது இப்பொழுது அவள் அவளது கணவனை தனியே முதன் முதலாக சந்திக்க வேண்டும் ஏன் இப்படி பயத்திலே அவள் உடல் நடுங்குகிறது ஏன் இப்படி ஒரு அச்சம் முன்பின் தெரியாத மனிதன் என்பதனாலா எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் ஆகட்டுமத்தை என்று மெல்லிய குரலில் பதில் அளித்துவிட்டு வெளியே வந்தாள் ரம்யா அந்த முதல் சந்திப்பில் என்ன பேசுவது அவள் மனதிற்குள் பலவிதமான ஒத்திகைகள் துரிதப்படத் தொடங்கின இரவு உணவிற்காக தானே தயாரித்த புழுங்கல் அரிசி கஞ்சியை டம்ளரில் நிறைத்துக் கொண்டு வந்தாள் மெல்ல அவளை தன் தோல் மீது சாத்தி கொண்டு கஞ்சியை மெதுவாக புகட்டினாள் பின்னர் வாயை துடைத்துவிட்டு படுக்கை மீது தலையணைகளை உயரமாக வைத்து அவளை மெல்ல சாத்தினாள் ரம்யா வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக இப்படி ஒரு பணிவிடையா ரத்தினம்மாள் மகிழ்ந்து போய்விட்டாள் உண்மையில் அவள் மகன் பாக்கியசாலிதான் இத்தனை நாளும் இவளுக்காகத்தான் காத்திருந்தானோ உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை அம்மா எனக்கு ராத்திரி உங்கள் அறைக்கு போறதுக்கு முந்தி இங்கே வந்து உன் அலங்காரத்தை கொஞ்சம் எனக்கு காட்டிவிட்டு போமா நகையும் நட்டுமாக புதுச்சேலையிலே உன்னை பார்க்க ஆசையா இருக்கு குலைவாக கேட்டுக்கொண்டாள் ரத்தனம்மாள் முன்பு ஒரு நாள் அவள் தன்னை கொஞ்சம் அலங்கரித்துக் கொள்ள முயன்றபோது பெரியம்மா எப்படி கத்தினார் கண்ணாடி முன்னாவே எத்தனை அழகுதானே தெரியும் நித்திய மல்லிகையை சாமி படத்துக்கு போட சொன்ன எந்த மண்மத உன்னை போறான்னு இத்தனை அலங்காரம் நெருப்பு துண்டுகளை அவள் மீது கொட்டுவது போல பெரியம்மா கூப்பாடு போட்டு விட்டாள் படங்களுக்கு போட்டு மீதி இருந்த துளிப்பூவை பூவை கொண்டதற்கு அத்தனை பேச்சு இங்கே மாமியார் அவளை சிங்காரித்து கண்குளிர பார்க்க ஆசைப்படுகிறாளே ரத்தினம்மாளின் தங்கச் சங்கிலியும் அட்டிகையும் புது மெருகில் பளபளக்க கண்ணாடி வளையல் நடுவே மாமியாரின் தங்க வளையல்களும் கொலுசும் கொழுங்க காதுகளில் நீல ஒளியை வீசிய வைரக் கம்மலும் இடையில் நீல பனாரஸ் பட்டு சேலையுமாக தலை கொள்ளாத குண்டு மல்லிகை பூவுடன் அழகு ஓவியமாக கையில் பால் செம்புடன் உள்ளே வந்து நின்றாள் ரம்யா ரத்தினம்மாள் கண்களை அகல திறந்து வியப்பும் மகிழ்ச்சியுமாக மருமகளை பெருமிதத்துடன் பார்த்தாள் ரம்யா இங்கே வா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என் உடம்பு குணமாகி கொஞ்சம் எழுந்து நடக்க தெம்பு கூடிடுச்சுன்னா அடுத்த வருடமே இந்த பாட்டி மடியில விளையாட ஒரு பேர வேணும் தெரியுமா கண்களை சிமிட்டியபடி அவள் கன்னத்தை தனது வலகுது கையால் மெல்ல வருடினால் ரத்தனம்மாள் நெஞ்சு படபடக்க கால்கள் தள்ளாட ரம்யா விடைபெற்று கொண்டாள் அறைக்குள் நுழையும் முன்பே ஊதுபத்தியின் அறுமணம் முகத்தில் மோதியது பட்டு வேட்டியும் சட்டையும் சரிகை உத்திரியமுமாக மாப்பிள்ளை அலங்காரத்தில் பெரிய கட்டிலின் மெத்தை விரிப்பின் மேல் ஓரமாக முரளி உட்கார்ந்திருந்தான் பால் செம்பை அருகிலிருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு கதவை தாளிட்டாள் ரம்யா அவளது கரங்கள் நடுங்கின எத்தனையோ முறை ஒத்திகை செய்து வைத்திருந்த வார்த்தைகள் கோர்வையாக வெளிவர மறுத்தன புதுப்புடவையை மடக்கிக் கொண்டு தரையில் அவன் எதிரே ஒரு புறமாக உட்கார்ந்து கொண்டாள் ரம்யா ஏன் அங்கே உட்கார்ந்து விட்டாய் இங்கே இப்படி உட்காரலாமே முரளி முரவளித்தான் இனியும் பேசாதிருப்பது தவறு என்று நெஞ்சம் உறுத்தியது என்னை பற்றிய விவரம் பூராவும் உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இதற்கு முன் வந்த பல வரன்கள் நடந்த சங்கதியை கேள்விப்பட்டு என்னை ஒதுக்கிவிட்டு போய்விட்டார்கள் அந்த விஷயத்தை பற்றி உன் பெரியப்பா விவரமாக என்னிடம் சொல்லிவிட்டார் அதை நான் பெரிதாக பாராட்டவில்லை அறியாத வயதில் ஏதோ தவறு செய்து நல்ல வேலை நிலைமை விபரீதமாகி விடுமுன் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விட்டாய் கண் இமைகளை நீர் சுடுவதை உணர்ந்தால் அப்படி யாரும் அந்த தவறை சுலபமாக எடுத்துக்கொண்டதில்லையே பெரியம்மாவும் அவளது உறவினர்களும் எத்தனை முறை குத்தலாக இடித்து காட்டியிருக்கின்றனர் ஓடுகாலி பொண்ணுன்னு தெரிஞ்சதும் மரியாதை உள்ள எவனுமே உன் முகத்தை நிமிந்து பார்க்க ஆசைப்பட மாட்டேங்கிறான் இந்த கதையை கேட்ட பின்னாடி எவன் இவளை கட்டிப்பான் என்ற கொடுமையான வசை சொற்களை கேட்டு மனம் புண்ணாகி காதல் என்ற அந்த வார்த்தை எட்டிக்காயாக கசக்க அவள் மனம் வெறுத்து போய்விட்டிருந்தாள் நீங்கள் எல்லாம் கேட்ட பிறகு துணிஞ்சி என்னை கல்யாணம் செய்து கொண்டதற்கு ஒரு வகையில் நான் நன்றி சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் என் கொத்தடிமை வாழ்க்கையில் இருந்து எனக்கு விடிவே கிடைத்திருக்காது ரம்யாவின் குரல் கரகரத்தது எனக்கும் நீ ஒரு வகையில் உதவி இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டால் நீ என்ன சொல்வாயோ திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரம்யா உங்களை எனக்கு முன்பின் தெரியாது பத்திரிகையில் வந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு பெரியப்பா இந்த கல்யாணத்தை அவசரமாக முடித்து வைத்தார் என் வரை எனக்கு அந்த வீட்டில் இருந்து விடுதலை வாங்கி தந்தீர்கள் அதற்கு நன்றி கூறுவதை தவிர பேச முடியாது துயரத்துடன் தரையில் விரல்களால் கோலமிட்டால் ரம்யா உங்களை என்னால் நேசிக்க இயலாது ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தில் உணர்வுகள் சிதைந்து மனம் விட்டிருக்கிறது மேலும் மனமேடையில் பலர் முன்னிலையில் நாம் சந்தித்துக் கொண்டோம் சடங்குகள் நம்மை தம்பதிகளாக்கிவிட்டன முன்பின் தெரியாது இருவர் நாம் சற்றென்று எப்படி நெருங்கி கணவன் மனைவியாக வாழ முடியும் என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட வாழ்க்கை வன்முறைக்கு அடங்கி போன உப்பு சப்பில்லாத ஒரு துயர வாழ்வு மனைவி என்கிற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இந்த அறைக்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் ஆனால் மனமும் உணர்வுகளும் உளுத்து போய்விட்டிருக்கின்றன இந்த நிலையில் நான் உங்கள் அருகில் வந்து உட்காருவது போலித்தனம் தானே நீ சொல்ல நினைத்தாய் ரம்யா மெல்ல சிரித்தான் முரளி என்று கண்ணீர் சிந்த அவள் ஆம் என்று தலையை அசைத்தாள் நானும் சில அனுபவங்களால் மனம் நொந்து வாழ்க்கையை விரும்பியாக்கி கொண்டிருக்கிறவன் பின் எதற்காக என்னை கட்டி கொண்டீர்கள் கட்டிக்கொண்டீர்கள் கேட்கிறாயா சொல்கிறேன் என் தாயார்தான் என் தெய்வம் தந்தைக்கு பின் என்னை ஆளாக்க அவர்கள் பட்ட பாட்டை நான் அறிவேன் வயது காலத்தில் அவங்களை சுகமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் அதிகமான இரத்த அழுத்த கோளாறினால் சில மாதங்களுக்கு முன் திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள் உடனடியாக திருச்சியிலே ஒரு பெரிய மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தேன் பல டாக்டர்களை வைத்து வைத்தியம் பார்த்தேன் மயக்கம் தெளிந்து கண்விழித்துப் பார்த்தார்கள் நினைவு வந்தது ஆனால் ஒரு கையும் காலும் விளங்காமல் பாரிசத்தால் தாக்கப்பட்டு விட்டன தக்க கவனிப்பு தந்தால் மெல்ல மெல்ல குணமாகி எழுந்து நடக்க முடியும் என்று டாக்டர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து அவர்களை தனி அறையிலே வைத்து கவனிக்க முயன்றேன் ஆனால் என்னால் சாத்தியப்படவில்லை கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு நல்ல நர்ஸாக வச்சு கவனிச்சுக்கிறது பதிலுக்கு அவன் விரக்தியாக சிரித்தான் இது சின்ன கிராமம் ஓரளவுக்கு நாங்கள் வசதியாக இருக்கிறவங்க நான் கல்யாணம் ஆகாமல் தனித்திருப்பவன் என் வீட்டில் ஒரு இளம் நர்சை கொண்டு வந்து வைத்தால் பாவம் அந்த பெண்ணின் பெயர் வீணாக பாழாகிவிடும் அப்போ ஒரு வயதான நர்ஸை பார்த்து வைக்கிறது என்றாள் ரம்யா அம்மாவை தூக்கி பிடித்து உட்கார வைக்க உடம்பை துடைத்து விட வேலைக்கு ஆகாரம் கொடுக்க கருத்தாக கவனிக்க ஒரு துடிப்பான இளம்பெண் ஒருத்தி தேவைப்பட்டாள் அவள் நெருங்கிய உறவுக்காரியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு பெண்ணை வீட்டுக்குள் உறவுக்காரியாக நான் கொண்டு வர வேண்டும் என்றால் அவளை நான் கல்யாணம் செய்து கொண்டுதான் அழைத்து கொண்டு வர வேண்டும் இளம்பெண் என்றால் யாரையாவது நான் கட்டிக்கொண்டு வந்துவிடவும் முடியாது வீட்டை நிர்வகிக்க தெரிந்த கொஞ்சம் பொறுமையான பெண்ணாக இருக்கணும் என்று தேடிக்கொண்டிருந்தேன் அதனால் விளம்பரம் செய்தேன் நான் அந்த தகுதியுடையவள் என்று உங்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்பட்டது முகராசி என்பார்களே அதுதான் என்று வைத்துக்கோ உன்னை பெண் பார்க்க வந்தப்போ ஒரே தடவை பார்த்தேன் இந்த பொண்ணு அம்மாவை நல்லா கவனிச்சுக்கும்னு மனசு சொல்லிச்சு உடனே ஒப்புதல் தந்துட்டேன் நல்ல மருமகளாக இருக்க முடியும் ஆனால் ஒரு அன்பான மனைவியாக கடமையை செய்ய முடியாது என்று சொல்ல வர்ற அப்படித்தானே ரம்யா அது பற்றி அக்கறை இல்லை என் தாய்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவே பெரிய வெற்றிதான் அவங்களை கருத்தா நீ கவனிச்சுக்கிட்டா போதும் நீ என் மனைவி என்கிற நிலையில இருக்கிற மாபெரும் கடமைன்னு பத்தி உனக்கு எதுவும் தெரியாது இல்லையா அவள் இல்லை என்று தலையை அசைத்தாள் என் வாழ்வில் நான் காதலில் ஏமாற்றமடைந்தவன் அவமானத்தால் குன்றி மனம் நொறுங்கி இனி எனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாது என்று வெறுப்படைந்து போயிருக்கிறவன் சுருங்கச் சொன்னால் நான் ஒரு பட்ட மரம் வியப்புடன் அவனை அவள் பார்த்தாள் நீயும் வாழ்வில் மனம் கசந்து போய் போய்விட்டிருக்கிறவள் நானும் ஏமாற்றத்தை மனம் அனுபவித்து வெறுமையாகி விட்டிருக்கிறவன் வெளி உலகத்திற்காகவும் கணவன் மனைவி என்ற உறவிற்காகவும் மிருகத்தைப் போல நான் உன்னை அணுக மாட்டேன் பயப்படாதே இருவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்வோம் என் தாயை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் நன்றி கடனுக்காக உன்னை நான் காலம் முழுவதும் என் மனைவி என்கிற நிலையில் வைத்து காப்பாற்றுவேன் இது நிச்சயம் மிக்க நன்றி என்றால் தடுமாறிய குரலில் ரம்யா என்றாவது நம்மையும் மீறி நம் மனம் மாறி ஒருவர் மேல் ஒருவருக்கு அன்பு ஏற்பட்டால் உலகத்தில் உள்ள மற்ற தம்பதியரை போல நெருங்கி இணைந்து வாழ்வோம் இல்லாவிடில் ஒரே வீட்டில் நண்பர்கள் போல வாழ்ந்து முடிப்போம் என்ன சொல்கிறாய் ரம்யா ரம்யா விரமிப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இந்த பட்டு சட்டை அலங்காரம் எல்லாம் அம்மாவுக்காக போட்டுக்கொண்ட வேஷம் இந்த படுக்கையில் நிம்மதியாக படுத்து தூங்கு நான் அடுத்த அறையில் போய் படுத்துக் கொள்கிறேன் அம்மா எழுந்திருக்க முடியாத நோயாளி நமது உண்மை நிலை அவங்களுக்கு தெரிய வராது சொல்லிக்கொண்டே எழுந்து அவன் கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியேறினான் விருந்தாளிகள் வந்தால் தங்க தேவைப்படும் என்று அவர்களது பெரிய அறைக்கு பக்கத்திலே கட்டப்பட்டிருந்த சிறு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கட்டிலின் மீது முடங்கிக் கொண்டான் முரளி ரம்யா எழுந்து தன் அரைக்கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டு தரை மீது வந்து மறுபடியும் சுவரோரமாக உட்கார்ந்து கொண்டாள் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது வியப்பு கலந்த ஒரு அச்சத்தில் உடல் பதறுவதை உணர்ந்தாள் இவர் ஒரு அதிசய மனிதராக இருக்கிறாரே இவர் சொல்வதெல்லாம் உண்மையா அல்லது அவளை மயக்க உபயோகித்த ஒரு உன்னத நடிப்பா சிந்தித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தவளுக்கு முடிவில் உறக்கம் கண்களை அழுத்தியது எழுந்து கட்டிலின் அருகே வந்தாள் ரம்யா அவர்கள் உறங்க தயாராக பஞ்சு மெத்தையை பரப்பி அலங்காரமாக காஷ்மீர் விரிப்பை பரத்திவிட்டு போயிருந்தாள் வேளம்மாள் குற்ற உணர்வில் தவித்த அவள் மனம் அதில் படுக்க இடம் கொடுக்கவில்லை விளக்கை அணைத்துவிட்டு தரை மீது கை மடக்கில் தலையை கொண்டு படுத்தாள் விரைவில் உடல் அயற்சியில் போனால் ரம்யா